வணக்கம் தமிழா, ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் உங்களுக்கு எப்போ தெரியும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி வெப்சைட்டில் விரைவில் அப்டேட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து உங்களுக்கு மெயில் வந்துடும், அது இல்லாமல் உங்கள் மொபைலுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹால் டிக்கெட், உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் டேட் வருதோ அதுக்கு நாலு நாள் முன்னாடி உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்டேட் ஆயிரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இந்த மோக் லிங்க், இந்த டெஸ்ட் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மே 12 வரும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா மே 22 ஆரம்பிக்குது. இது எத்தனை நடக்குதுன்னு இன்னும் அதை பற்றி அப்டேட் பண்ணலை. ஸோ 22 ஆரம்பிக்குது அப்படி மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 100 question 90 minutes எம்சிக்யூ டைப்பு தான். நெகட்டிவ் மார்க்கு கன்ஃபார்ம் இருக்குது. ஸோ தப்பு பண்ணால் 3-1 mark போகும். இது வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிக்காங்க. ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதுக்கான டேட் வந்து பார்த்தா இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணிக்காங்க. 8/5/2019 அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ நமக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எக்ஸாம் வந்து மே 22 நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் லேட்டானா பரவாயில்ல. ஸோ அதுக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஸோ நம்மளால் ட்ரை பண்ண முடியாமல் போயிடும், ஓகேங்களா? ஸோ 2 வாரம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்மளால் கம்ப்ளீட் பண்ணி பாஸ் ஆக முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஆன்சர் மட்டும் பண்ணாலே போதும், நல்லாவே மார்க் அடிக்கலாம். ஒரு 75+ இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் சேஃப் தான், அடுத்த ஸ்டேஜ் நம்ம போயிடலாம். ஸோ இங்கே நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஆர்ஆர்பி ஜேஇ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பாஸ் ஆக தமிழ் அகாடமியின் வாழ்த்துக்கள்.